நிறைய பேர் என்கிட்ட சக்ஸஸை பற்றி பேசுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சக்ஸஸை பற்றி தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு துறையில் சக்ஸஸுக்காக ஓடிட்டு இருக்கீங்க, அதுக்காக போராடிட்டு இருக்கீங்கன்ற அர்த்தம். நீங்கள் இப்போ இருக்கிற துறையில் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே அதே துறையில் அந்த சக்ஸஸை அடைஞ்சவங்க கிட்ட மட்டும் ஆலோசனைகளை அட்வைஸை கேட்டுக்கோங்க. எல்லார்ட்டையும் கேட்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஆலோசனைங்கிறது தான் 100% கொட்டி கிடக்கிற விஷயமே இது. ஸோ நீங்கள் நினைக்கிற சக்ஸஸை அடைஞ்சவங்களை கொஞ்சம் கூர்மையாக தானீங்க. அதில் 100% ஆனவங்க அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க சொல்கிறது அவங்களோட ஃபெமிலியோ, அவங்களோட எஜுகேஷனோ, அவங்களோட ஸ்கில்ஸோ, அல்லது அவங்க பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான லுக்ஸில் இருக்கிறாங்க, இதோ கிடையாது. அவங்க எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேரக்டர்ஸ், தே ஆர் லேர்னர்ஸ் அண்ட் தே ஆர் டூவர்ஸ். லேர்னர்ஸ் அண்ட் டூவர்ஸ், கற்றுக்கொள்கிறவங்களாகவும் அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை செயற்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்கீங்க, அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கற்றல்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை புரிஞ்சுக்கொள்ளுங்கள், அதை லேர்ன் பண்ணுங்கள், அதை செயற்படுத்துங்க. தே லேர்னர்ஸ் அண்ட் டூவர்ஸ் என்பதை மறந்துடாங்க. அதே மாதிரி உங்களோட கடந்த காலம் எவ்வளவு கசப்பான அனுபவங்களை கொண்டிருந்தாலும் சார், வீட்டில் பிரச்சனை, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், தே கேன் பி லாட் ஆஃப் திங்ஸ். அது கடந்து வந்த காலம் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. யூ கான்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட், பட் யூ ஹேவ் த பவர் டு சூஸ் யுவர் ஃபியூச்சர் பை சேஞ்சிங் யுவர் ஆக்ஷன்ஸ் ரைட் நவ். நீங்கள் உங்களோட கடந்த கால வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் இப்போ உங்களினுடைய செயல்களை நீங்கள் மாற்றுறதன் மூலமாக, நீங்கள் எதுக்காக ஆக்டிவிட்டீஸை செய்கிறீங்க, என்ன செயல்களை நீங்கள் நோக்கி போகிறீங்கிறத மாற்றுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியுங்கிறதையும் மறந்துடாதீங்க. உங்களோட நிகழ்கால செயற்பாடுகளை நீங்கள் மாற்றாவிட்டால் உங்களுடைய எதிர்காலத்தையும் எந்த மாறுதலையும் நீங்கள் நினச்சி பார்க்கவும் முடியாது. இதே நிலைமையில் தான் இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் போனாலும் சரி, உங்களுடைய செயற்பாடுகள், இதே மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படியே தான் உங்களோட வாழ்க்கை போகும். நிறைய பேருக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, சார் எனக்கு என்ன கோல்ஸே என்னன்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட இலக்கு என்பது அவங்களுக்கே தெரியுதில்லை. உங்களோட இலக்கு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இலக்குகள் என்பது 100% தெளிவாக உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அதில் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். மிக தீவிரமான ஒரு கவனம், ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு அது மேலே இருக்கணும். உங்களோட அந்த ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க. ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்ஸ். அந்த ஃபோக்கஸை நம்பிடுங்க, உங்களை நம்புங்க. த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் டு நாட் பே யுவர் பில்ஸ். மற்றவங்களோட கருத்துக்கள், அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளோட ஃபுட் எக்ஸ்பென்ஸையோ நம்மளோட எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸையோ எதையுமே கவர் பண்ண போகிறது கிடையாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். அண்ட் எதுக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் காத்திராயிக்காதீங்க. எனக்கு அது நடந்தால் தான் நான் இதை செய்வேன், இவங்க எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணால் தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எதுக்கும் எவருக்காகவும் காத்திருக்காதீங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி திங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் என்னவாக போகிறீங்கிறதுக்கு முழு பொறுப்பும் நீங்கள் மட்டும்தான். It's you, only you are ultimate responsible for who you become. Right? Remember this, guys. It's from your Faizal, sir. Thank you for your love and support until right now.